friends, welcome back to my channel. நாம இன்னைக்கு பார்க்க போறது இத்தாலியில அமைந்துள்ள கொலோசியம் எனப்படும் கட்டிடத்தின் வரலாறும் அதன் கட்டுமானதும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட வரலாறு பார்க்கலாம். இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்கு சவ ஊர்வலத்திற்கு முன் மூன்று ஜோடிகளிடையே சண்டையிட்டுக் கொள்ளும் வழக்கம் ரொமானியர் வழக்கமாகும். இதனை பிற்காலத்தில் அரசர்கள் ஒரு விழாவாக கொண்டாட தொடங்கினர். இதற்காக கட்டப்பட்டது கொலோசியம் ஆகும். இது சண்டையிடர்கள் கிளேடியேட்டர்கள் என்று அழைக்கப்பட்டனர். சுபானிய மொழியில் கிளாடி என்பது கத்தி என்று பொருளாகும். முதலில் இவ்வகை சண்டைகள் கத்தியை வைத்து போடப்பட்டனர். பின் கோடாரி இரும்பிலான வளையம் கேடயம் வீச்சரிவாள் அழுக்காட்சிய இரும்பு ஆகியவற்றை கொண்டு சண்டையிட தொடங்கினார்கள். இங்கு சண்டையிடுபவர்கள் அடிமைகளாகவும் கீழ் சாதிகாரர்களாகவும் கைதிகளாகவும் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களாகவும் இருந்துள்ளனர்கள். மேலும் கிறிஸ்தவ மதம் அக்காலத்தில் வளர்ச்சி அடையாத காரணத்தினால் கிறிஸ்தவர்களுக்கு இது போன்ற சண்டை விளையாட்டுகள் பங்கு பெற செய்யப்பட்டுள்ளனர். இந்த சண்டையில் ஒரே ஒருவர் மட்டுமே வெல்ல வேண்டும். மற்றவர் அரசின் ஆணைக்கேற்ப சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அல்லது விடுதலை செய்யப்படுவார்கள். கைதி ஒருவர் வென்றால் அவருக்கு விடுதலை கொடுப்பதாக வழக்கமாக இருந்து வந்தது. இவ்விளையாட்டில் உணவிடாத சிங்கம் புலி போன்றவற்றை கொண்டு மனிதர்கள் கொண்டுள்ளனர். இதோட கட்டுமானம் பார்க்கலாம். கிபி 72 ஆண்டில் வெஸ்பாசியம் என்பவர் ரோம பேரரசான இருந்தபொழுது இதன் கட்டிட வேலை தொடங்கியது. எனினும் கிபி 80 ஆண்டில் அவன் மகனான டைட்டஸ் காலத்திலேயே கட்டிடம் நிறைவு பெற்றது. இதன் உயரம் சுமார் 150 அடியாகும். இது நீரோ மன்னரின் மாளிகைக்கு அருகே நீரோவின் ஏரி இருந்த இடத்தில் அமைந்துள்ளது. நீரோ அரசனின் பிரம்மாண்டமான சிலைக்கு அருகில் இக்கட்டிடம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 4 கேலரிகள் கட்டப்பட்டுள்ளன. இதன் கேலரி அரசர் மற்றும் அவரது குடும்பத்தினரும் அமர்வதற்கான இடமாகும். 2 கேலரி பெரும் நிலப்பிரபுக்களும் முக்கியமானவர்களும் அமரும் இடமாகும். கொலோசியத்தில் கூரையாக கப்பல்கள் பயன்படுத்தப்படுகிறது. பாயினை பயன்படுத்தியுள்ளனர். போட்டி நடைபெறும் போது மட்டும் இவற்றை வைத்து அரங்கத்தை மூடியுள்ளனர். இனத்தோர்கள் வந்து செல்வதற்கு வசதியாக பல நுழைவு வாயில்கள் கட்டப்பட்டுள்ளது. இந்த கொலாரியம் உலக அதிசயமாகவும் கருதப்பட்டது. 3 கலாரியம் தொழிலாளர்களாகவும் 4 கலரி பெண்களுக்காகவும் ஒதுக்கப்பட்டது ஆகும். 4 கலரிகள் மட்டுமல்லாது ஒரு அடித்தளம் கொலோசியத்தில் கட்டப்பட்டுள்ளது. இது அடிமைகள் காத்திருக்கும் இடமாகவும் ஆயுதங்கள் வைக்கும் இடமாகவும் மிருகங்கள் இடமாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கொலோசியத்தின் திறப்பு விழாவில் 100 நாள் நடைபெற்ற கொண்டாட்டத்தின் போது 9000 காட்டு விலங்குகள் கொல்லப்பட்டதாகவும் பண்டைய ரோமானிய வரலாற்று பண்டியோ காசியம் என்பவர் கூறியுள்ளார். மேலும் இவ்விழாவில் 1000 கிளாடியஸ்கள் கொல்லப்பட்டனர்கள். இவ்விழாவில் ஒரு பகுதியில் அரங்கம் முழுவது நீர் நிரம்பிய படகில் அடிமைகளும் சண்டையிட வைத்துள்ளார்கள். 217 ஆண்டு மின்னல் தாக்கியதால் ஏற்பட்ட தீயில் சேதமாகும் வரை கொலோசியம் தொடர்ச்சியாக பயன்பாட்டில் இருந்தது. 238 மீண்டும் அமைக்கப்பட்டது. கிறிஸ்தவம் படிப்படியாக மனித உயிருக்கு பலியாகும் வீர விளையாட்டுகளுக்கு முடிவு கட்டும் வரை பயன்பட்டு வந்தது. காட்டு விலங்குகள் வேட்டையாடும் விளையாட்டு விலங்குகள் வேறு நிகழ்ச்சிகளும் கொலோசியாவின் 524 ஆண்டு வரை பயன்பட்டது. 442 508 ஏற்பட்ட புவி அதிர்வுகளில் இக்கட்டிடம் பலத்த சேதத்தை உள்ளானது. 847 1349 ஆகிய ஆண்டுகளில் மீண்டும் ஏற்பட்ட புவி அதிர்வுகளால் கட்டுமான சேதம் அடைந்தது. இது பின்னர் ஒரு கோட்டையாகவே மாற்றப்பட்டது. இதன் ஒரு பகுதி கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று அமைக்கப்பட்டது. இதன் முகப்பை மூடியிருந்த சலவை கற்கள் வேறு கட்டிட வேலைகள் பயன்படுத்தப்பட்டது. இவற்றை எரித்து சுண்ணாம்பு தயாரித்தனர். மறுமலர்ச்சி காலத்தில் சிறப்பாக 16-17 நூற்றாண்டுகளில் ரோம ஆளும் குடும்பத்தில் புனித பேதுரு பேராலயம் மற்றும் தனியார் மாளிகைகளும் கட்டப்பட்டதற்காக இந்த கட்டிடத்தின் சலவை கற்களை ஏற்படுத்தி வந்தன. 2 நூற்றாண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட கடுமையான பஞ்சத்தினால் இக்கொலாசியத்தில் இருந்து இரும்பு தூண்கள் உள்ளூர் மக்களை பெயர்த்து எடுத்து மேலும் சிதிலமாக்கியுள்ளனர்.